ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நல்ல வீடியோ போடாமல் ஒரு கேமரா விழுந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ பாய் இன் த பாக்ஸ். பேர் என்ன இவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த பேருக்கு பின்னாடி ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோரி இருக்குது, அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸாக சொல்லணும்னா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் வரவேற்கப்படும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் இந்த பாக்ஸ் அப்படின்னா என்னடா இந்த பேர் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த ஸ்டோரி, இந்த உண்மையான சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல February 25th, 1957 அப்படி அந்த இயரில் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம வந்து பொதுவாக எங்கேயாச்சும் ட்ராவல் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா, ரோடு சைடு வந்துட்டு அந்த டவுன் தாண்டி போயிட்டோம், அந்த மாதிரி இந்த மெயின் பிளேஸை தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே காடாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே அந்த வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடாக இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி தான் வந்துட்டு பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. அதுதான் பாய் இந்த பாக்ஸ்னு, அதனால தான் இந்த பேர் வந்துச்சு. இப்போ வந்து இதை யார் ஃபஸ்ட் ஃபைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு திருடர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருடன் வந்து இந்த பாய் டெட் பாடியை வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதை நம்ம போய் போலீஸ்கிட்ட சொல்லலாம், என்னடா இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு நினச்சிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலுமே வந்து சொன்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுனால அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எதுவுமே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகுது, அந்த வழியாக வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் க்ராஸ் ஆகுறாங்க. போது அவங்கள கிராஸ் ஆகி ஒரு முயல் வந்துட்டு போயிடுது. முயல் போறதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த முயலுக்கு வந்து ஏதாவது யாராவது வேட்டையாட ட்ரை பண்றாங்க போல, சரி போய் காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போயிருக்காங்க. போனபோது முயல் தொலைஞ்சிருச்சு. திரும்பி வரும்போது இவங்க அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா, உடனடியா போலீஸ்க்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து இதில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டுலாம் பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் சில பல மைல்க்கே வந்து எந்த வீடுமே எந்த இடமுமே இல்லை. அது ஒரு பிளெயின் ரோடு பிளஸ் வந்து ரெண்டு சைடும் அந்த மாதிரி மரம் செடி கொடி அப்படின்ட்டு இருக்கிறதுனால, இது எப்படி வந்திருக்கும், என்ன இன்சிடெண்ட் நடந்திருக்கும், இந்த பையனுக்கு எப்படி இப்படி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண முடியல. செஞ்சுட்டு அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெட் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாயை வந்துட்டு ஒரு சேர்லலாம் உட்கார வச்சு, அந்த பாய் வந்து இப்போ நான் ஒரு குழந்தைய நம்ம சேரில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தா, சரி இந்த பையன் இப்படி தான் இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனையும் வந்து அந்த மாதிரி எல்லாம் உட்கார வச்சு செட்டப் பண்ணி ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, இந்த பையன் இங்கேருந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை ஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு, அதுலேயுமே வந்து யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3D அந்த பையனோட ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும்னுலாம் ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணுறாங்க. அந்த ஃபேஸும் பப்ளிஷ் பண்ணி அதுலேயுமே எந்த எதுவுமே ஃபைண்ட் ஆகலை, யார் இந்த பையன் அப்படிங்கிறதே ஃபைண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு இந்த தியரிஸ் எல்லாம் ஒரு சைடு ஓடிட்டுருக்கு. அந்த பையனோட உடம்புலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். ஏன்னா வந்து அமெரிக்காவில் வந்துட்டு கோல்டன் ஸ்டேட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஒரு சீரியல் கில்லர் இருந்தார். அந்த சீரியல் கில்லரே வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் அந்த மாதிரி சில பேக் அண்ட் ப்ராசஸில் வச்சு தான் அவங்கள வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த பையனையும் வந்து ஃபேஸ் ரெகக்னேஷன் மூலமோ இல்லாட்டி வந்து அந்த பையனோட தம்ப்நெயில்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வழியும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு பார்க்குறாங்க, அதுலேயுமே ஃபைண்ட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ரெகக்னேஷன் வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயுமே பார்க்குறாங்க. டிஎன்ஏ வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ வந்து அந்த பையனோட டீத்துலேருந்தெல்லாம் வந்து ஒரு எனாமல் மாதிரி அதையெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை இது பண்ணாங்க. அதாவது அந்த பையன் வந்து கிடச்சி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி அந்த பையனை குறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து அந்த டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த பையனை வந்து ஒரு பெரிய மம்மி எல்லாம் வந்து ஒரு பெரிய பானையில் போட்டு ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி ஒரு டெட் பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து இந்த பையனையும் வந்து பெரிய லெவலில் வந்து அந்த காலத்தில் வந்து இது ஒரு ஃபேமஸ் இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபனரல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே கலந்துருந்து அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து பரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் வந்து இப்போ வரைக்குமே அந்த பையனை கண்டுபிடிக்கலையே. இன்னுமே வந்து இன்னும் இந்த கிட்டத்தட்ட 63 இயர்ஸ் வரைக்குமே வந்து இந்த பையனை கண்டுபிடிக்க முடியல.
இன்னுமே அன்சால்வ்டாவே இருக்கு. சரி, இதை பேஸ் பண்ணி தியரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேயே வந்து ரெண்டு ட்ரூ பேஸ்டு சினாரியோஸ் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பையன் எப்படி இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, நமக்கு எப்படி சிபிஐக்கு எல்லாம் மாறுமோ அதே மாதிரி அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, இந்த இடம் அந்த பையன் வந்து டெட் பாடி கிடைச்ச இடத்துல இருந்து ஒரு 2.5 மைல் அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் வந்துட்டு ஃபாஸ்டர் ஹோம், அதாவது இப்போ தத்தெடுத்து வளர்த்துற குழந்தைங்களோட மேடம் அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல வந்துட்டு இந்த குழந்தை இருந்ததா ஒரு சின்ன சின்ன இதாக இருக்கு. இப்போ எப்படின்னா, அந்த பையனோட டெட் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் இருக்கு. அந்த பிளாங்கெட் எல்லாமே ஒரு இடத்துல ஒருத்தங்க பார்த்த மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. சரி, அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பையனோட பிளாங்கெட் மாதிரியே அங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே இருக்க சான்ஸ் இருக்குது, இங்கேருந்து தான் அந்த பையன் வந்து வந்திருக்கணும், இந்த வீட்டில் தான் இருந்திருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே எல்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு பர்சன் வந்து இந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்தன மாதிரியும், அங்கே ஒரு பொண்ணும் இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து இந்த பையனை நல்லா பார்த்துக்கிறதுனால கல்யாணமே ஆகாமோ அந்த பையனுக்கு வந்து அம்மாவாக இருக்கிறது அவங்க விரும்பலை, அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இந்த பையன் வந்து எதிர்பாராத விதமாக இறந்து போயிடலாம். இறந்து போனதுக்கப்புறம் இவனை வந்து இவங்களுக்கு தெரியாமல் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காட்டில் வந்து வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு பேஸ், இதுக்கும் வந்து ஒரு எவிடன்ஸ் எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த பையன் வந்து அந்த பையனோட ரெட் பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனோட ஃபேஸில் வந்து எல் ஷேப்டு ஸ்கேர், அதாவது தழும்புகளெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை நல்லா எப்படி ஒரு உலர்ந்த மாதிரி, அதாவது குளிப்பாட்டி அவங்கள வந்து பெட்ஷீட் வச்சு போற்றி அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு வீசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன தான் வந்து சேமாக இருந்தாலுமே கூட நமக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை, அதனால இந்த இது தியரி வந்து இதாகாதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராப் ஆகுது. நெக்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு லேடி, இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. தன்னோட பொண்ணுக்காக வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு காசுக்காக வாங்குவாங்க, அந்த மாதிரி காசுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைக்காக ஒரு பையனை வந்து ஒரு 4 to 6 ஏஜில் இருக்கிற ஒரு பையனை வந்துட்டு வாங்குறாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு அந்த பையனை தவறான முறையில் வந்து மாத்தாங்கிற லேடி வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்னன்னா, சும்மா சும்மா எது பண்ணாலுமே அந்த பையனை போட்டு அடிக்கிறது துன்புறுத்துறது இதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்து அந்த பையனை வந்து நல்லா அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே மறுபடியும் சாப்பிட்டு அந்த பையன் சாப்பிட்டது எல்லாமே வாமிட் பண்ணிடுறான். வாமிட் பண்ண உடனே இன்னும் வந்து கடுப்பாகி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேடி அந்த பையனை இன்னும் நல்லா பயங்கரமாக அடித்து செவத்துலலாம் தலையை கொண்டு போய் முட்டை வச்சு இடித்து அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பையன் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடும். ஏன்னா தலையிலும் பயங்கரமாக அடியானா எல்லாருமே வந்து அன்கான்ஷியஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை தூக்கிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி முடியெல்லாம் வெட்டி, அந்த பையனை கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கிற மாதிரியும் அதை வந்து முடியெல்லாம் வெட்டி விட்டு, அப்புறம் அந்த பையனை நல்லா பிளாங்கெட்டில் நியூடாக வந்து பிளாங்கெட்டில் வந்து போட்டி அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு கொண்டு போகிறாங்க. அந்த இடம் சொன்னதில் அந்த ரோடுக்கிட்ட கொண்டு வராங்க நைட்டு. அப்படி வரும்போது என்னாச்சுன்னா, வந்துட்டு அந்த இடத்துல போய் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு விட்னஸ் பார்த்துருக்காங்க. இந்த விட்னஸ் தான் போலீஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரெண்டு லேடிஸை நான் வந்து பார்த்தேன் அந்த அன்னைக்கு ராத்திரி வந்து இவங்க கொண்டு போய் அங்கே போட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த பையன் அந்த டெட் பாடி கிடைக்கிறதுக்கும் இந்த பையன் போட்டதுக்கும் வந்து கரெக்டாக டே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனாலுமே வந்து இந்த மேல் விட்னஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த லேடிஸ் பர்டிகுலராக பார்த்தேன், இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதும் நான் பார்த்தேன், ஏதாவது ஹெல்ப் வேணுமானு கேட்டபோது அவங்க அம்மா வந்து இல்லை வேண்டாம் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்லி என்னை வந்து துரத்துறதே புரியாக இருந்தாங்க. நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் விட்னஸ் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க கேட்குறாங்க, இதுவும் இந்த மேல் விட்னஸோட வாக்குமூலம் மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கும் வந்து லாங் ஹேர் இருந்த மாதிரியும், அந்த பையனோட தலைமுடி, இப்போ தலைமுடி விட்டினா அதோட சின்ன துகள்கள் எல்லாம் உடம்புல இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த குளிக்க வச்சு அந்த விரலெல்லாம் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் ஒரு மாதிரி ரிங்கிள் ஆகிடும், அந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது, இவங்க சொன்னதுக்கும் இதுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது, ஸோ இவங்க பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி ஒரு இது நடந்ததே இல்லை, எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து எங்ககிட்ட பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இஷ்யூ பண்ணதுனால அதுவும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ட்ராப் ஆகிடுது. இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்க, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் என்ன இந்த பையன் வந்து பையனாக இருக்காது
இந்த பையனுக்கு வந்து லாங் ஹேராக இருக்கிறனால இது பொண்ணாதான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த இன்சிடென்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பொண்ணு பொண்ணு தான் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சைல்டு வந்து 4 to 6 ஏஜுங்கிறதுனால இந்த இந்த இன்சிடென்ட் வச்சு நிறைய பேர் இதை வந்து வேற வேற கோணத்தில் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனாலுமே எத்தனை விசாரிச்சுமே இந்த பையன் வந்து எப்படி இருந்தால், இந்த பையனோட பேர் என்ன, இந்த பையனோட பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே இன்னுமே வெளிவரல. இன்னுமே அது வந்து ஒரு பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. நம்ம எப்படி ஜாக் தி ரிப்பர் எல்லாமே வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக இருக்குமோ அதே அதே மாதிரி அதை விட ரொம்ப பழமையான கேஸ் இதெல்லாமே. 63 வருஷமாக இன்னுமே ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கான். அந்த நாட்டில் வந்து அவ்வளோ ஒரு அந்த காலத்தில் டிஎன்ஏ ரிசர்ச், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதெல்லாமே இருந்தும் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே அது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கும், ஆனாலுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதுவுமே போடுங்க, நான் பேசுகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன வந்து இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அது வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து நான் கண்டிப்பாக பேசுகிறேன். தேங்க்யூ.